ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபலாபாத் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிசிபலாபாத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். சாம்பார் சாதத்தில் அதிகமாக காய்கறிகள் போட்டு நம்ம சமைப்போம், ஆனால் பிசிபலாபாத்தில் நம்ம வெங்காயமோடு சேர்க்க போகிறது கிடையாது. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது பெர்ஃபெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். இப்போ அந்த ஹெல்த்தியான ரெசிபி இப்போ எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் அரிசியும் துவரம் பருப்பும் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு கப் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் துவரம் பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு நாலு முறையாவது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சாதாரணமாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சரிசி, பாஸ்மதி அரிசி எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சிங்க அப்படின்னா அது பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும், நல்லா குழைவாக வரும். அதுக்காக தான் இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் பட்டை, ஒரு நாலு கிராம்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு எக்காரணத்து கொண்டு ஏலக்காய் சேர்க்காதீங்க, அதனுடைய ஃப்ளேவரே மாத்திரும். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றாம ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதை லைட்டாக அப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, கருக விட்டுறாதீங்க. கலர் மாறி நல்லா வாசனை வரும், அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. திரும்பியும் அதே பேனை நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு 10 வத்தலும் ஒரு 2-10 தேங்காயும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த பொடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். ஆனால் தேங்காய்க்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போடாமல் கொப்பரை தேங்காய் போட்டிங்க அப்படின்னா அது 3 மாதம் வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் சேர்க்காமே நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். நான் இப்போ உடனே யூஸ் பண்ணுறதுனால நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதையும் வறுத்து இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். சூடாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது லாங் லைஃப் வராது, அதுக்காக தான். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் அரைக்கும் போச்சில் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போச்சில் அதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான். இப்போ இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் நம்ம குக்கரில் மாற்றிடலாம். இப்போ இது கூட நாளைக்கு சிம்பிளாக ஒரு 3 காய்கறிகள் தான் சேர்க்குறேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு 2 கேரட் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு பிறகு கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ தண்ணி எப்படி ஊற்றணும்னா 1 டம்ளருக்கு நீங்கள் 3 டம்ளர் வீதம் ஊற்றணும். பருப்பும் அரிசியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 5 அப்படி இல்லைன்னா ஒரு 6 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் நான் 5 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு சாதம். அந்த காய்கறிகள் கொஞ்சம் உடையாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம இதை குக் பண்ணணும், அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அடி ஒட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பவுடரை இது கூட சேர்த்துக்கிடலாம். இது போடவுமே மனசுமா கம கமன் இருக்கும். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வத்தல் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சேருங்க, அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பிசிபலாபாத்துக்கு ரொம்ப புளி வந்து தேவைப்படாது. நாளைக்கு புளி தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஒன்று போல் இருக்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாளைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். அதாவது தீ அதிகமாக வச்சிடாதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட 1 குத்தளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய மணம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கிடலாம். இது குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அப்படியே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம தாளிக்க போகிறோம். இந்த தாளிப்புக்கு நெய் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே மணம் சூப்பராக இருக்கும். ஆனால் நினைக்கி நான் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். இப்போ இது கூட 1 குத்து அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் அதை விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வத்தலும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். வத்தல் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், அதில் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா முழுசாக போட்டுருங்க, காரம் இல்லைன்னா நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை அப்படியே அந்த பிசிபிளபாத் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டிதான். சும்மா வாசனை கம்ம கம்மன் வரும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமர்க்களமாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னே நான் சொல்லுவேன். ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் முடிய இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இதில் வந்து பருப்பு, நம்ம காய்கறிகள், முந்திரி பருப்பு, நெய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே இதில் நான் இருக்குன்னு சொல்வேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்து இந்த பிசிபிளபாத் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.